இந்த படத்தோட ஸ்டார்டிங் சின்ன கேரளாவிலிருந்து வந்த ஒரு மூணு பசங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு காலேஜ்ல அட்மிஷன் போடுறாங்க அட்மிஷன் போடும்போதே காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் சேர்க்கணும் அப்பா அம்மா முடிவு பண்ணுவாங்க ஆனா திடீர்னு அங்க ஒரு கிளர்க்க வந்து இந்த காலேஜோட ஹாஸ்டல் பசங்களுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கு இதே ஹாஸ்டல்ல உங்க பசங்களை நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு கெட்டு போயிடுவாங்க இந்த காலேஜுக்கு பக்கத்துல ஒரு பிஜி ஹாஸ்டல் ஒன்னு இருக்கு அங்க செத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளர்க்க சொல்றாரு அதுக்கு தான் தெரிய வருது இந்த பிஜி கிளர்க்கு தான் நடத்திட்டு வரான்னு அவனுக்கு அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணிருக்கான் அந்த மூணு பசங்களும் காலேஜ்ல அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்ண பசங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ரேகிங் தான் அப்போ ஒரு சில சீனியர் பசங்க எல்லாருமே சேர்ந்து சாந்தன் அப்படின்ற ஒரு பையனை பார்க்குறாங்க அவன் மூக்குல குத்தி இருக்கிற மூக்குத்தி சீனியர் பசங்களுக்கு பிடிக்கல போல அதனால அவனை கூப்பிட்டு அந்த மூக்குத்தியை கழுட்டு அப்படின்னு மிரட்டி இன்னொரு பையனை அடிச்சே போட்டானாங்க இந்த காலேஜ்ல சீனியருக்கு ஜூனியருக்கு ரேகிங் கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு அப்ப அந்த மூணு பேத்துல கொஞ்சம் வளர்ந்தவனா இருக்கிற அஜு அப்படின்ற ஒரு பையன் அவன் தங்கி இருக்கிற பிஜி ஹாஸ்டல் பசங்க எல்லாமே ஒண்ணு கூப்பிட்டு நம்ம எல்லாருமே தனித்தனி கேங்க இருக்கிறதால தான் சீனியர் எல்லாமே நம்மள ரேகிங் பண்றாங்க நம்ம பிஜி ஹாஸ்டல் பசங்க மட்டும் எங்க போனாலும் ஒன்னாவே போவோம் ஒன்னாவே வருவோம் அப்ப நம்மள பார்த்து சீனியர் படிக்க எல்லாமே லைட்டா பயம் வரும் அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த காலேஜ்ல ஓரளவுக்கு சர்வே ஆயிடலாம் அப்படின்னு அஜு ஒரு ஐடியா சொல்றாரு சோ மறுநாள் எல்லாருமே ஒன்னா தான் சுத்துறாங்க இந்த பசங்க ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ளே நம்ம முன்னாடி இவ்வளவு பந்தா பண்றாங்களே அப்படின்னு சீனியருக்கு பயங்கர காண்டு இந்த ராகிங் கூட்டத்துக்கே தலைவன ஒருத்தன் இருப்பான் அவன் பேரு குட்டி குட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சரி மறுநாள் அந்த ஹாஸ்டல்ல போய் அந்த பசங்க கிட்ட போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சீனியர்ஸ் ரெண்டு பேரும் மட்டும் அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு போய் அந்த மூணு பசங்க கிட்ட பேசி பாக்குறாங்க அப்ப சுத்தி ஏகப்பட்ட ஹாஸ்டல் இருக்கு இவனுங்களும் ஒரு முப்பது பேர் இருக்கானுங்க சீனியர் ரெண்டு பேரும் வந்தா சும்மா விடுவானுங்க நாங்க இதாண்டா பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டி விட்டு அனுப்பிச்சிடறாங்க சீனியர் போனா பார்த்தா அஜுக்கே ஒரு விஷயம் தெரியுது வந்து பேசினது குட்டி அப்படின்னு ஏன்னா குட்டியை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல எல்லாருமே மோசமா தான் சொல்லுவாங்க ஒரு ரவுடி மாதிரி அப்படியே நம்ம இப்ப மறட்டணும் அப்படின்னு அந்த மூணு பேருக்கும் லைட்டா பயமா தான் இருக்கு அப்ப அந்த மூணு பேர்த்துல கடைசியா வந்த பிபி அப்படின்றவன் கண்டிப்பா அந்த சீனியர் பசங்க நம்மள அடிக்க வருவாங்க சோ நைட் டைம் நம்ம எல்லாருமே அலர்ட்டா இருப்போம் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லா ஹாஸ்டல் பசங்களும் ஒண்ணு கூப்பிட்டு நைட் யார் வந்தாலும் நம்ம திருப்பி அடிப்போம் அப்படின்னு எல்லாருமே ரெடியா இருக்காங்க அவமானப்பட்டு போன குட்டியும் திரும்பி வருவோம் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெரும் முக்கள் போட்டான் அவன் வரானா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க குட்டியும் அவன் கேங்கும் மிட் நைட்ல கிட்டத்தட்ட நூறு பேர் என்ட்ரி ஆகுறாங்க இதை பார்த்த உடனே அந்த மூணு பசங்களுக்கு பயங்கர டென்ஷன் நம்ம பார்த்தா ஒரு ஐம்பது பேர் தான் இருப்போம் இவனு நடனா நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு எல்லா பசங்களும் அலர்ட் ஆயிட்டானுங்க எல்லாரும் அவனுக்கு அவனுக்கு ஹாஸ்டல் ரூம்ல போய் கதவை சாத்திக்கிட்டானுங்க இந்த மூணு பேர் மட்டும் வெளியவே மாட்டிக்கிட்டாங்க குட்டி சும்மா விடுவாரா உடனே அந்த மூணு பேரை தர தரம் எழுத்து கார்ல ஏத்திக்கிட்டு அவரோட குடோனுக்கு எடுத்துட்டு போய் பயங்கரமா சித்திரவதை பண்றாரு கிட்டத்தட்ட அந்த மூணு பசங்க குட்டியோட குடோன்ல ஒரு மூணு நாளைக்கு மேல இருக்காங்க எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பயங்கரமா அடி

தளதான நம்மளை எப்படி அடிமைப்படுத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம அவனை திருப்பி அடிச்சு ஆகணும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இந்த ஊர்ல நமக்கு ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட் அந்த ஒரு வெயிட்டா இருக்கணும் என் பின்னாடி அவன் இருக்காண்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே காலேஜ் பயப்படணும் அந்த மாதிரியான ஒரு லோக்கல் சப்போர்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு அஜிவும் ஒரு ஐடியா பண்றாரு மற்ற ரெண்டு பேத்துக்கு குழப்பமா தான் இருக்கு என்ன பண்றது ஃப்ரெண்ட் ஆச்சு அவன் சொல்றத செஞ்சுதாகணும் அப்படின்னு தினமே எப்படியாச்சும் லோக்கல் சப்போர்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அப்பதான் பிபிக்கு ஒரு ஐடியா தோணுது இந்த மாதிரி லோக்கல் ரவுடி எல்லாருமே வழக்கமா ஒரு பார்ல வந்து தண்ணி அடிப்பாங்க நம்ம தினமும் பாருக்கு போய் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு

பெருசா எப்படியாச்சும் ஒரு லோக்கல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு கிட்ட நெருங்க பாக்குறாங்க ஆனா ஜிம் வாய்ஸ் கிட்ட நெருங்கவே விட மாட்டாங்க ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே தான் இருக்கு அப்ப பிபி மட்டும் நான் பிரேக் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு பாத்ரூம்க்கு போவாரு அப்ப பக்கத்துல இன்னொரு ஒருத்தர் லைட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உன் கண்ணுக்கு தெரியல என்கிட்ட லைட்டர் இல்ல அப்படின்னு சொல்லி திமிரா பேசுவாரு பிபி உடனே பரவாயில்லப்பா உன் சிகரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட சிகரெட் அவரோட சிகரெட் மூலியமா பத்த வச்சிருவாரு யார அப்படி பத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கதான் ஹீரோ ரங்கா ரவுடியோட என்ட்ரி ரங்கா பார்த்த உடனே பிபிக்கு ஏதோ ஒரு குழப்பம் ஏன்னா ரங்க பாக்க இருக்கும்போது நகை கடை வர மாதிரி கழுத்து முழுக்க நகை போட்டிருப்பாரு இவன் யாரா கோமாளி அப்படின்னு சொல்லி பிபியும் நினைச்சிருப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மூணு பசங்களும் அந்த பார்ல இருக்கிற ஒரு டேபிள போய் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காருவாங்க அந்த பாரோட வெயிட்ரும் தம்பி இதை ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க நீங்க வேற ஒரு டேபிள போய் உட்காரங்க அப்படின்னு சொல்லி மாத்தி உட்கார வைப்பாங்க அப்ப திடீர்னு ரங்கா மட்டும் அந்த டேபிள போய் உட்காருவாரு நம்ம பசங்க அதை நோட் பண்ணிடுறாங்க பாரா இவன் போய் அந்த டேபிள உட்காரா நீ வேணா பாரு அந்த வெயிட்ரு இவனை எழுப்பி விட்டுருவா பாரா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வெயிட்ரு அந்த ரங்காவை பார்த்து பார்த்து கவனிக்கிறான் இதெல்லாமே இந்த பசங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பாரோட ஓனர் தான் பெரிய ரவுடி நினச்சிட்டு இருந்த அந்த மூணு பசங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த ஓனரே ரங்கக்கிட்ட வந்து தலைவா உனக்கு எதாவது வேணுமா எதாவது குறை இருக்கா வேற எது வேணாலும் கிட்ட கீழே நான் கொண்டு வரேன் அப்படின்னு ரொம்ப பண்ணிஞ்சு கேட்கறான் யார் அவன் இவ்வளவுதான் மிகப்பெரிய ரவுடி நினைச்சிட்டு இருந்தோம் இவனுக்கே ஒருத்தன் சலாம் வைக்கிறானா அப்ப கண்டிப்பா இவன் பெரிய தான் இருப்பான் இந்த நகைக்கடை விளம்பரத்தான புடிச்சா கண்டிப்பா நமக்கு லோக்கல் சப்போர்ட் கிடைக்கும் அந்த குட்டியும் அடிக்க நமக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு பிபிபி அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா இவர் தானே முதல் முதல்ல பாத்தாரு ஸ்டேட்டா ரங்க கிட்ட போய் ஆனா லைட்ரு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரங்கவும் எடுத்து கொடுத்துட்டாரு ஏன்னா நம்ம பேச வரலாம் இருக்கான்னு பார்த்தா உடனே லேட்டர் எடுத்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யாரா அப்படின்னு சொல்லி ரங்கா திரும்பி பார்க்கறாரு எட மவுனே நீ வா வா உட்கார பாத்ரூம்ல பார்த்தலாம் அப்படின்னு பிபிய உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு பிபியும் அண்ணா நான் மட்டும் வரல என் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க அப்படின்னு கூப்பிடு கூட உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடு அப்படின்னு அந்த மூணு பேத்தையும் உட்கார வச்சு ரங்கா பேச ஆரம்பிக்கிறாரு ரங்காவும் சரக்கு அடிக்கும் போது அந்த பசங்களுக்கு சேசன் சொல்றாரு ஆனா அந்த பசங்களோட கிளாஸ்ல சரக்கு இல்ல யாரா இருப்பாங்க வெயிட் அப்படின்னு சொல்லி பெஞ்சில ஒரு தட்டு தட்டி எழுந்திருக்காரு பாருங்க எவனோ ரங்காவை போட வந்துட்டான் அப்படின்னு அந்த கேங் எல்லாருமே சுத்து போட்டுறானுங்க ஏன்னா தலைவர் பெஞ்சில தட்டு தட்டின உடனே அந்த பசங்க எல்லாமே

வர கேட்குறாங்க இங்கே தான் ரங்காவோட ஃப்ளாஷ்பேக்கே ரங்கா வந்து ஊருக்கு வந்த புதுசில் ஜூஸ் கடை ஒன்று ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாரு அப்போ ரோக்கல் ரவுடி எல்லாருமே அவரை பிரச்சனை பண்ணதால் இவர் அந்த ரவுடிகள் எல்லாமே சமாளித்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாரு அப்போ ரெட்டி அப்படின்ற ஒரு ஆள் பையனை பார்த்தா ரொம்ப துடிப்பாக நம்ம கேங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு ரெட்டி தன்னோட கேங்லேயே வச்சுக்கிட்டாரு ஆனால் ரங்காக்கு எத்தனை நாள் தான் ரெட்டி கூட இருக்கிறது நம்மளே வெளியே வந்து பெரிய ஆக தேவையில்ல அப்படின்னு ரெட்டி கேங்கில் இருந்து பிரிஞ்சு தனக்குன்னு ஒரு கேங்கை உருவாக்கினாரு அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நிலத்துக்கு பக்கத்தில் ஏர்போர்ட் வந்ததால் அந்த நிலத்தோட மதிப்பு பல மடங்கு ஏறிடுச்சு ரங்காவோட கூட கூட பிறந்த அண்ணன் அந்த இடத்து மேல ஆசைப்பட்டதால ரங்கா தான் கூட பிறந்த அண்ணனே கொலை பண்ணிட்டாரு ரங்காவோட அம்மாவுக்கும் தான் பையன் ஒரு ரவுடின்றது அவங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல சோ அதனாலே இதுக்கப்புறம் நான் யாரையும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு ரங்காவும் அம்மா மேல சத்தியம் பண்ணிருப்பாரு சோ அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே ரங்கா யார் மேலையும் கை வைக்க மாட்டாரு அவரோட ஆளுங்களை தான் எல்லா டீலையுமே முடிப்பாரு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க அப்ப அந்த மூணு பசங்க எல்லாருமே பார்ல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப எவனோ ஒருத்த அந்த பார்ல தெரியாத்திரமா பிபி அடிச்சிடறான் உடனே ரங்காக்கு கோவம் வந்து எவன்டா என் பையன் மேலே கை வைக்கிறது அப்படின்னு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அப்பதான் அந்த மூணு பசங்க பசங்களுக்கு விஷயம் புரிய வருது பரவாயில்ல நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ரங்கா இந்த அளவுக்கு கோவப்படுறாரு நம்ம காலேஜ் நடந்த விஷயத்தை பத்தி ரங்கா கிட்ட சொன்னா அந்த குட்டியை போட்டு பொழகிறதுக்கு இதாண்டா சரியான சமயம் அப்படின்னு காலேஜ்ல குட்டி அப்படின்ற ஒருத்தன் எங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான் அவனை நீங்க தான் அடிக்கணும் அப்படின்னு அந்த மூணு பேரும் ரங்கா கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க நான் பாத்துக்கிறேன் மா தம்பி அப்படின்னு மறுநாளே காலேஜ் கிளம்பி போய் வேணும்னே அந்த குட்டியை வம்புழுத்து ரங்கா அவங்க கேங்குக்கும் அந்த குட்டி அவங்க கேங்குக்கும் பயங்கர சனா நடக்குது ஒரு கட்டத்துக்கு மேல ரங்கா தான் ஜெயிக்கிறாரு யாரெல்லாம் அந்த மூணு பேர்த்த அடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே ரங்காவோட கேங்கு பயங்கரமா போராட்டி எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல உண்மையா ஜூலியான டானே இந்த மூணு பசங்க தான் இதுக்கப்புறம் காலேஜ்ல இந்த மூணு பேத்தோட அம்மாக்க தான் தாங்க முடியல அந்த அளவுக்கு பயங்கரமா கெத்து கட்டுறாங்க அந்த குட்டியா அந்த கேங்கும் எல்லாருமே இந்த மூணு பேத்த பார்த்து பயப்படுறாங்க ஏன்னா அதுக்கு காரணம் ரங்கா தான் இந்த பசங்களும் தினமும் ரங்காவோட சேர்ந்து சரக்கடிச்சு ஜாலியா அம்மாக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பசங்களோட அம்மாக்கலம் தெரிஞ்ச உடனே காலேஜோட பிரின்சிபல் வந்து பசங்களை கூப்பிட்டு வார்னிங் பண்றாரு இதுதான் ஃபர்ஸ்ட் தடவையா இருக்கும் இதுக்கப்புறம் நீங்க காலேஜ்ல எந்த ஒரு அமக்கலமோ ரவுடித்தனமோ பண்ணக்கூடாது அப்படின்னு வார்னிங்கோட விட்டுறாரு அதோட காலேஜுக்கு வந்தமா படிச்சமா போனமான்னு இருக்கணும் தேவையில்லாம ரவுடி சகவாசங்களா வேணாம் அப்படின்னு அட்வைஸையும் போட்டு வர்றாரு இந்த மூணு பேருக்கும் நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கோம் பார்த்தியா நம்ம காலேஜுக்கு படிக்க தான் வந்தோம் ஒரு குட்டி அடிக்கணும் அப்படின்றதால ஒரு ரவுடி கிட்ட மாட்டி தினமும் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்குமே அப்படின்னு அவனுங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு இதுக்கப்புறம் நாங்க படிக்க போறோம் அப்படின்னு ரங்காவை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரங்காக்கு என்னடா இவனுக்கு இந்த பசங்க சரியவே வர மாட்டாங்க அப்படின்னு இந்த பசங்க பின்னாடியா தான் அந்த ரங்காவும் சுத்திட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல ரங்கா நம்மள விட மாட்டான் அவங்க கிட்ட நம்ம தள்ளியே தான் இருக்கணும் அப்படின்னு இந்த பசங்களோட ஃபோன் எல்லாமே சுவிச் பண்ணிட்டு தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ரங்காவும் தினமும் இந்த பசங்களுக்கு கால் பண்ணி பார்க்கும் போது ஃபோன் வச்சு சா பண்ணு வருது எவனோ ஒருத்தன் அந்த பசங்களை கடத்தி வச்சு மிரட்டுறானா அப்படின்னு சொல்லி அவருக்கு பயம் ஒருவேளை இதுக்கு முன்னாடி காலேஜில் பிரச்சனை பண்ணால் குட்டியோட கேங்காக இருக்குமோ அப்படின்னு ரங்காவும் அந்த குட்டியோட பசங்களை அடிச்சு மிரட்டி கேட்கறாரு எங்கடா என் பசங்க அப்படின்னு ஆனால் அவனுங்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இவனுங்க தான் ரங்காக்கு தெரியாமல் மறைமுகமாக ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்காங்களே அப்பன்னு பார்த்து பிபிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது ரங்கா காலேஜில் வந்து நம்மளை கேட்டு அமக்கலாம் பண்ணிட்டு போயிருக்கான் இதுக்கு மேலே நம்மளால் சும்மா இருக்க முடியாது நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு அவனுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு பிபியும் கால் பண்ணி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு ரங்கா கிட்டே விஷயத்தை சொல்லிடுறாரு ரங்காவும் உடனே இந்த பசங்களை பார்த்து நீங்கள் எதுக்கும் கோலப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் தான் கூடையே வச்சுக்கிறாரு அப்பன்னு பார்த்து திடீர்னு ரெட்டியோட ஆளுங்க உள்ள புகுந்துறாங்க இதுக்கு முன்னாடி ரங்கா ரெட்டியோட கேங்ல தான் இருந்தாரு ரெட்டி கேங்ல இருந்து பிரிஞ்ச உடனே ரெட்டிக்கு மார்க்கெட் டவுன் ஆனதால எனக்கு வர டீல நீ பேசி முடிப்பே அப்படின்னு ரெட்டியும் அவங்க ஆளுநர் கூட்டிட்டு வந்து ரங்காவை கொலை பண்ண பாக்குறாரு அப்பதான் ரங்கா ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு நான் தனியா இருக்கிற விஷயம் ரெட்டிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது போதா ரெட்டியே ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெட்டி பிபியை கூப்பிட்டு வச்சு அந்த ரங்காவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் நீ அவங்கிட்ட இருந்து தப்பிக்கு தான் பாக்குறன்றது எனக்கு தெரியும் ரங்கா எப்ப தனியா இருக்கானோ அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு நான் ரங்கா வந்து கொலை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா படிக்கலாம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ரெட்டியும் பிபிக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு பிபியும் ரங்கா தனியா இருக்கிற அந்த சமயம் பார்த்து ரெட்டிக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு இந்த விஷயம் ரங்காக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர வேதனை இத்தனை நாளா இவங்க என் பசங்களா தான் நினைச்சா இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு அவ்வளோ கோவம் இருக்கு இது வரைக்கும் அம்மா மேல சத்தியம் பண்ணியிருக்காரு நான் யாருமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சத்தியத்தையும் மீறி ரெட்டி அவங்க ஆளுங்களை பொழந்து கட்டுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல ரங்கா ரெட்டியே முடிச்சு கட்டிடுறாரு இப்ப ரங்கா மட்டும் தான் சோலோ கிங் இப்ப மிச்சம் இருக்கிறது பாக்கி அந்த மூணு பசங்க தான் இத்தனை நாளா என் கூட இருந்துட்டு என் சரக்கி குடிச்சிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வெறி கொண்டு அந்த பசங்களை கொலை பண்றதுக்காக வீடு முழுக்க சுத்திட்டு இருக்காரு இவனங்களும் ரங்காக்கு பயந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறாங்க வெளியே வரமாட்டானுங்க ஒரு கட்டத்துக்கு மேல பிபியும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான் எங்க அப்பா அம்மா எல்லாருமே எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க உங்க கூட சேர்ந்தது என்னமோ எங்க தப்பு தான் ஆனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனாலதான் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு பிபியும் ரங்கா கிட்ட எடுத்து சொல்றான் அப்பான்னு பார்த்து ஊர்ல இருக்கிற பிபியோட அங்க அம்மா கால் பண்றாங்க இந்த விஷயம் ரங்காக்கு தெரிய வருது ரங்காக்கு பொதுவா எல்லா அம்மா அம்மாலையுமே பயங்கர பாசம் அவங்க அம்மா கால் பண்ண உடனே உங்க அம்மாக்காக உன்னை மனுச்சு விடுறண்டா அப்படின்னு அந்த மூணு பசங்களையும் ரங்கா மன்னிச்சு விட்டுறாரு அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீங்க நல்லா படிக்கணும் உங்க படிப்புல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பான் அப்படின்னு வாக்கு கொடுத்தோம் ரங்காவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பசங்களும் ரங்கா கேங்ல இருந்து பிரிஞ்சு நல்லா படிச்சு எக்ஸாமும் பாஸ் பண்ணிடுறாங்க ஆனா அந்த ஃபைனல் எக்ஸாம்ல சாந்தன் மட்டும் தான் ஆள் கிளியர் பண்ணிருக்கான் அஜியும் பிபியும் ஆள் கிளியர் பண்ணல இந்த விஷயம் ரங்காக்கு தெரிஞ்ச உடனே படிக்கணும்னு அப்படின்னு சொல்லி டைலாக் எல்லாம் விட்டே இப்ப மட்டும் படிச்சு கிழிச்சிட்டே அப்படின்னு கோல் எடுத்துட்டு வந்து பின்னாடி அழிக்கிறதுக்கு துரத்துறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இதோட இந்த படத்தோட கதை முடியுது சாதாரணமாக காலேஜ் பசங்க ரேக்கிங் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு ஒரு ரவுடி கிட்ட போய் முடிச்சு ரொம்பவே விறுவிறுப்பா அந்த படத்தோட கதையை எடுத்துட்டு போயிருப்பாங்க அந்த படத்தோட கதை என்னதான் சாதாரணமாக இருந்தாலுமே ஸ்கிரீன் ப்ளே படி இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் ஆவேசம் படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் ஆயிடுங்க